அதன் உமை கொல மிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடற்கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினற்பயில் வழி வழமுற இறையே வேல் வேல் முருகா திரிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருந்துன்னு இருக்கு. நம்ம வைராக்கியம் அப்படிங்கிற ஒரு வகுப்பு, ஆன்லைன் கிளாஸ், இது வந்து வேதாந்த வகுப்பு. ஒரு மனிதனுக்கு எதுல வைராக்கியம் வேணும் இல்லையா, இந்த வைராக்கிய சாதனா அப்படிங்கிற இந்த வகுப்பு வந்து ரொம்ப முக்கியமான வகுப்பாக இன்றைக்கி நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்தது. இதில் ஆன்மீக தகவல், அதுவும் ஃப்ரீ கிளாஸாக ஆன்மீக தகவல் பல்வேறு நபர்கள் இதில் கலந்து கொண்டாங்க. சரி, நேற்றைய தினம் நம்ம கேட்ட கேள்வி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், காத்தியாயனி என்ற நாமம் யாருக்குரியது, அதாவது எந்த தெய்வத்திற்குரியது? அம்பாளுக்கு, பார்வதி, உமாமகேஸ்வரி, சக்தி, அம்பிகைக்குண்டான அற்புதமான நாமம். சரி, இன்னைக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சிருஷ்டிகாரகர், ஸ்திதிகாரகர், அதே மாதிரி பார்த்துட்டே அப்படின்னா சம்ஹாரக்காரகர். இந்த மூன்று காரகர், காரகன்னா இந்த தெய்வங்கள் யார், சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம். இதை குழந்தைகள்கிட்ட கேளுங்க, ஏன்னா நமக்கு யதார்த்தமாக தெரியும். குழந்தைகள்கிட்ட கேட்டு குழந்தைகள் தெரிஞ்சது பதில் அப்படின்னா அதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு உண்டான நாள் எப்படி அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு பெரிய ராஜம், அந்த ராஜா வந்து தன்னுடைய நாடு வந்து சிறப்பாக வரணும், தன்னுடைய நாடு வந்து சுபீட்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் முடிஞ்ச எல்லா காரியத்தையும் அவர் எடுத்து பண்ணுறார். எடுத்து பண்ணும்பொழுது பார்த்துட்டேன்னா, அவர் எதாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கார். இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணுங்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் வந்து எப்போவுமே அந்த நாட்டில் வந்து கொண்டு வர்றது வழக்கமாக இருக்கும். அப்படி அந்த நாட்டில் கொண்டு வர்றது வழக்கமாக இருக்கும் பொழுது பார்த்துட்டேன்னா, அந்த மக்கள்லாம் ஒரு சில பேர் நல்ல விஷயத்துக்காக இது பண்ணுற, நம்ம ஊர் வந்து ரொம்ப கட்டுப்பாடாக ராஜா வச்சுன்னு இருக்கார் அப்படின்னு சொன்னான். இன்னொரு சமயம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இந்த ராஜா என்ன இவ்வளோ கட்டுப்பாடை விதிச்சுன்னு இருக்கார், ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி ரெண்டு வகையாக ரெண்டு மக்கள் வந்து பேசும்பொழுது ராஜா கிட்ட ஒரு மந்திரி வந்து சொல்கிறார், ரொம்ப கட்டுப்பாடு விதிக்கிறது, பல பேர் வந்து தப்பாக பேசுகிறா அப்படின்னு ஒரு மந்திரி சொன்னார். இன்னொரு மந்திரி சொன்னார், ராஜா நம்ம நாட்டில் வந்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, நம்ம நாடு வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறார். ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது, என்ன முடிவெடுக்கிறது, நம்ம ரெண்டு பேர் ரெண்டு விதத்தில் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறது, ஒரு குரு, அந்த குருக்கிட்ட ஆசிரமத்துக்கு போகிறார். ரொம்ப மனசு சரியில்லை, என்ன அப்படின்னு குரு கேட்கும்போது சொல்கிறார், நான் எதை பண்ணாலும் தப்பாகவே சொல்கிறாளே, தப்பாகவே வந்து சில பேர் பேசுகிறா, நான் எதை பண்ணாலும் சரியாக சில பேர் சொல்கிறா, சரியாக சில விஷயங்கள் பேசுகிறா அப்படின்னு சொன்னோடனே அந்த ராஜா சொன்னாராம், அப்படியா, சரி நீ வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், மனுஷாகளே அப்படித்தான் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இல்லை, எல்லோரும் ஒரே மாதிரி ரத்தம் தானே உடம்புல ஓடுறது, ஒரே மாதிரி தானே சிந்திக்கணும், ஏன் இப்படி அப்படின்னு கேட்குறேன். உடனே அப்படியா, சரி ஓகே, நம்ம இதுக்குண்டான ஒரு உதாரணம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக என்ன பண்ணுறார், தன்னுடைய தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். தன்னுடைய தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனோன்னா, இங்கே எத்தனை இந்த மரம் வந்து எத்தனை பழங்கள் இருக்குதுன்னு கேட்குறாரு. இதில் ஒரு 10 பழங்கள் இருக்குது, சரி இந்த 10 பழத்தை பறிங்க அப்படின்னு சொன்னோன்னே, ராஜா கூட இருக்கிற நீங்கள் பறிங்கன்னொன்னே அவர் ராஜா பறிக்கிறார். பறிச்சுட்டு அந்த பழத்தை சாப்பிட்றாரு. எப்படி இருக்குது, ரொம்ப இனிப்பாக இருக்குது, ஆஹா நான் ரொம்ப இனிப்பாக இருக்குது, ஆசிரமத்தில் விளைஞ்ச இந்த வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சது, அடுத்த பழத்தை எடுத்து சாப்பிடுங்க. அடுத்த பழத்தை சாப்பிட்டோன்னே இனிப்பு இருக்குது, ஆனால் ரொம்ப இனிப்பு இல்லை, சுமாராக இருந்துட்டுருக்கு. அடுத்த பழம் இது என்னது இப்படி இருக்கே அப்படின்னு சொன்னாராம். அப்போது அந்த குரு சொன்னாராம், ஒரே மரம்தான், ஒரே கிளையிலேருந்து எடுத்தது தான், ஆனால் பாருங்கள், ஒன்று இனிப்பு இருக்குது, ஒன்று கம்மியாக இருக்குது, ஒன்று மாறி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அந்த ராஜாவுக்கு புரிய வந்தது, ஆஹா இது சரிதான், ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய விதம்தான் அப்படியே தவிர, ஆனால் அந்த பழம் வந்து எப்படி சத்தானதோ, இந்த விஷயம் வந்து மக்களுக்கானதாக இருந்ததுனால், தர்மத்துக்கானதாக இருந்தது என்றால் தப்பே கிடையாது, அதில் எத்தனை துன்பங்கள் எவ்வளவு தடைகள் வந்தாலும் நீங்கள் வந்து அதை கட்டுப்பாடை விதிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் அவங்களுக்கு புரிய வந்தது, அந்த ராஜாவுக்கு தெரிய வந்தது, நம்ம பண்ணது தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அதே மாதிரி தன்னுடைய எப்பவும் போல வழக்கத்தை கடைபிடித்தார். தன் நாட்டை சிறப்பானதாகவும் செம்மையானதாகவும் ஆக்கினார். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சில விஷயம் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருப்போம், குறிப்பாக பார்த்துட்டுனா ஆண்களை விட பெண்கள் நிறையா இருந்துருப்பா, சிறைய பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கோபமாக இருந்துட்டு இருக்கிறதா இருப்பாள்,
அப்போ எல்லாரும் எப்படா இப்போ பார்த்தாலும் இப்படி இருந்துட்டுருக்காளேன்னு நிறைய பேர் யோசிப்பா. கிடையாது, சில விஷயத்துக்காக இப்படித்தான் ஒரு மனிதர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது தப்பு கிடையாது. எந்த இடத்திற்கு தேவையாக, இடம் பொருளுக்கு தேவையான, இடங்களுக்கு தேவையான குணங்களை நம்ம வளர்த்துக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்லிட்டு, சரி இன்றைய தினத்தில் இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 14/9/2020 சார்வரி வருஷம், ஆவணி மாதம், 29ஆம் திருநாள், திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம். மதியம் 1:41 வரை பின்பு ஆயில்யம். இன்றைய திதி துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் உத்திராடம் தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு உண்டான நாள், இந்த நாளில் அமோகமாக சில காரியத்தை எடுத்து பண்ணோம், என் ராசிக்கு எப்படி இருக்கு, என் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறவாளுக்கு இதோ உங்கள் ராசி பலன். மேஷ ராசி என்பர்களே, பக்திமயமான தினம். இறைவனுடைய அவனருளாலே வந்தால் வணங்கிங்கிற மாதிரி இறைவனுடைய அனுகிரகம் கண்டுதான் எல்லாமே நடக்கிறது. முயற்சி செய்கிறோம், பலன் கிடைக்கிறதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மனப்பண்பும் இருக்கும். எத்தனையோ காரியம் ஜெயிச்சிருக்கு, எத்தனையோ காரியம் ஜெயிக்கலை, சரி எதாக இருந்தாலும் நன்மைக்கு செல்றது செல்லட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். யாருக்கேனும் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் அவளுக்கு தேவையான உதவிகள் செய்வேன். வயசானவாளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சில முயற்சிகள்லாம் பயனுள்ளதாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக மிலிட்ரியில் சேரணும்னு வச்சுட்டுருக்குறோம், அதே சமயத்தில் போலீஸில் சேரணும்னு வச்சுட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்கு உண்டானதாக இருந்துருக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை என்பது தேவை. மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 4, நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசினியர்கள், பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அனுகூல்யமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலைக்கு போகணும்னு நினச்சிருக்கவங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கோம், காய்கறி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மேலும் இன்னும் ஒரு படி தாண்டி கொஞ்சம் நல்ல பிஸ்னஸை பெருக்கணுமே நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். குவாரி வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா கல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரதுக்குள்ளான அற்புதமான நாளாக இருக்கும். நிறையா பேர் தோத்துருவேன்னு சொல்லும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு மனசுக்கு தோணும், ஜெயிச்சிருவோன்னு. இப்போ எல்லாரும் கேட்பேன், ஆனால் உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை மட்டும் செய்வேன். கணவன் மனைவிக்குள்ளே இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சரி, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கப்படாதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்கள், நிறைய நேரத்தை சில நேரத்துக்காக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சொந்த பந்தத்துக்காகவும் தெரிஞ்சவாளுக்காகவும் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் உதைக்கினதுக்கப்புறம், சரி அவள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் நம்மளை இப்படி பேசுகிறாள் அப்படின்னு சொல்லும்போது மன கஷ்டமாக இருக்கும். யார்ட்டையா பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி கிடைக்குமா கிடைக்குமாங்கிற கவலைகள் அப்போ இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில நேரத்தில் தைரியமாக பேசுவோம், ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பதட்டங்கள் இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சரி பரவாயில்ல, இதையும் தாண்டி தெய்வ பக்தியில் எல்லாத்தையும் சாதிக்கலாங்கிற மனோபாவத்தை கொண்டு வந்து செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். தடங்களான விஷயங்கள்லாம் மாறுதலுக்கு உண்டானதாக மாறும். பண வரவுகள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். விடாத உழைப்பு நிச்சயம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பொலிட்டிக்கலில் இருந்துருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 2, நிற வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டான அதுவும் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பவர்கள், ஒரு விஷயத்தை யோசிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது 10 பேருக்கு பிடிக்கும், 10 பேருக்கு பிடிக்காது. சரி, எல்லாத்துக்கும் பிடிக்கணும்னு வச்சுருந்தா ஒன்றுமே நம்ம பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அதனால் என்ன முடிவு எடுக்கிறாலும் அந்த முடிவை நீங்கள் பாட்டுக்கு எடுத்து செயல்பட்டுட்டே இருப்பேன். மனசில் சரின்னு தோணுதுன்னா பண்ணுவேன், இல்லைன்னா வேண்டான்னு விட்டுருக்கு. வாளுக்கு தெரியாமல் இந்த காரியம் பண்ணணும், அம்மாவுக்கு தெரியாமல், அப்பாவுக்கு தெரியாமல், குடும்பத்தாருக்கு தெரியாமல் எந்த காரியம் பண்ணணும்னு நினச்சிக்கும் போது அது சீக்கிரமாக வெளிப்பட்டுடும். அதனால் ரொம்ப பார்த்து ஒவ்வொரு காரியத்தை செயல்பட்டால் விசேஷ பலன்களை கொடுக்கும். பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருந்துருக்கிறாளுக்கு சில முடிவுகள்லாம் நம்ம எடுக்கும்போது அந்த முடிவுகளுக்கு எதிர்மறையான சில விஷயங்கள், அதெல்லாம் தாண்டி அடுத்தது யோசித்து செயல்படுவேன். இன்று தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சில நபர்கள் பார்த்த உடனே சரி வாளுக்கு ஏதாவது செய்யணும், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும் பாரு. நிச்சயம் அந்த க்ஷணத்தில் அவளுக்கு உதவிகள் செய்யும்போது நம்மளுக்கு மேலும் 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 வெற்றிகள் இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி நிறையா நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ரொம்ப நாள் பேசாத நண்பர்கள் திருப்பி பேசுவாள், ரொம்ப சண்டை இருந்துன்ற கணவன் மனைவி கூட ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பண விரயங்கள் இன்றைக்கி நிறையா இருந்துருக்கும்.
வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் சச்சோ வாங்கிட்டோமே, புஸ்தகத்தை நிறையா வாங்கிட்டு வச்சு படிக்கலையே அப்படிங்கிற பல விஷயங்கள் இந்த தினத்து இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா சிறு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுமாதிரி விரயமான இந்த பணத்தை சீக்கிரம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் சுப விரயமாக பண்ணிட்டா இன்னும் விசேஷம். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. மருத்துவமனை இருக்கவா வீடு திரும்புவா. சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வ நவகிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு சிம்மராசி என்பவர்களே. கன்னிராசி நேர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். ஒரு நபர் நமக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷன் கொடுத்தா, நம்ம செஞ்ச வேலைக்கு பாராட்டின மனசில் அவ்வளோ திருப்தி ஏற்படுத்தும். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இந்த காரியத்தை பண்ணுறதை தவிர்த்துக்கிறதுனால நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கும் போது இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளணும். பிடித்தமான உணவுகளை இன்றைக்கி சமைத்து சாப்பிடும். இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமானது. இன்றைக்கி பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுன்றவாளுக்கு பரிசுகள் வந்து குவியும். சில நேரம் சண்டை ஏற்பட்டவா கூட ஒற்றுமையாக கூடியவள், பிரிந்தவா ஒன்று சேர்வா. நிறையா விஷயங்களில் நடக்காதுன்னு நினச்சிருந்த காரியம் நடந்துவிடும். இன்றைக்கி நல்ல நண்பர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கூடி வரும். கன்னி ராசி நண்பர்களுக்கு எடுத்த காரியத்தை ஜெயிச்சே ஆவங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கினர் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு விசேஷ வழிபாடு. துலாராசி நண்பர்களே, பக்குவமாக ஒரு காரியத்தை எடுத்து பண்ணும்பொழுது அதை மற்றவா சரியாக உங்களுக்கு ஒத்துழைக்கணும் சட்டுன்னு கோவம் வந்துடும். என்னப்பா இவ்வளோ சொல்லின்னு இருக்கேன், இப்படி வேலை ஆட்கள் மூலமாக அதேமாதிரி தெரிந்தவங்க அவங்ககிட்ட வேலையை கொடுக்கும் பொழுது நானே இருந்து எல்லாத்தையும் பண்ணிக்கலாமாட்டிருக்குங்கிற ஒரு யோசனைகளும் உங்களுக்குள்ளே தோணும். முன்னாடி ஒன்று பேசுறது, பின்னாடி ஒன்று பேசுறது, இது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நபரை பார்த்த உடனே இட போட்டுடுது. ஆனால் சில நேரங்கள் பிறருடைய அறிமுகத்தோடு இருக்கும் பொழுது அது இட போடாது, சரி பார்ப்போம் நம்பிக்கையாக கொடுத்துடுவேன். ஆனால் அவங்க சரியாக சில வேலைகளே செய்ய மாட்டான். இந்த தினத்தில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். தூரத்தில் இருக்க யாருக்கேனும் முடியல அப்படின்னு சொன்னால் வருத்தப்படுவேன், அவளுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் பண்ணுவேன். படிப்புன்னு சொல்லிவிட்டு அவங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். வேலை இடமாற்றம் அனுகூல்யத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, சில காரியத்தை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு 100 தடவை யோசிப்போம். சரி செஞ்சாச்சு, திட்டும் வாங்கியாச்சு, ஆனால் அதுவே சரின்னு உட்காரப்படாது. தப்புன்னு சொன்னால் நம்ம மன்னிப்பு கிடையாது, தப்பே கிடையாது. அது மாதிரி சில காரியங்களில் பிடிவாதம் நிறையா இருந்துட்டு பிடிவாதத்தை அறவே குறைச்சிக்கிறது நல்லது, கோபத்தையும் குறைச்சிக்கிறது நல்லது. சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியாத அப்புறம் அச்சுச்சோ தப்பு பண்ணி விட்டுறேன் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். சில ஹார்டான வார்த்தைகள்னால திட்டு பேசுறது, மற்றவா பேசும்போது திருப்பி பேசும், அது மாதிரி பேசுனதுக்கப்புறம் சே பெரியவங்க இவங்கள போய் நம்ம பேசிட்டோமே அப்படிங்கிற சில எண்ணங்கள் விடாத உழைப்புகள் கூடியவர். முயற்சிகள் பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்குறதுக்குள்ளான யோசனைகள் மனசில் தெரியும். மனசில் ஒரு தைரியம், ஏதோ ஒரு தைரியம், நான் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிகிட்டே இருப்பா, நிச்சயம் நீங்கள் ஜெயிப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பவர்கள் வரவுகள் கூடி வரத்துக்குண்டானதாக, ஆனாலும் கவனம் என்பது தான். நீ அட்டையாக பேசும்போது சட்டுன்னு பேசிடுறத தவிர்த்துக்கும். பூராடம் உத்திராட நட்சத்திரத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் எடுத்து உரிமையை எடுத்து பேசிவிடுவான், அதுக்கப்புறம் அவன் ஏதாவது சொல்லிட்டா உட்காந்து கோச்சுப்பான். அந்த மாதிரி சில காரியங்கள்லாம் இந்த தினத்தில் நடக்கும். தெரியாமல் பேசிட்டா குழந்தை தானே அப்படின்னு விட்டுணும். நம்ம சொந்தம் தானே, நம்ம சகோதரி தானே, நம்ம சகோதரர் தானேன்னு நினச்சிக்க வேண்டியதான். இவா இப்படி சொன்னா, அவள் அப்படி சொன்னான் அப்படின்னு யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி இறைவனுடைய நாம அனுகூல்யத்தை தரும். உடம்பில் ஏதேனும் உபாதைகள் இருந்தால் அதை கவனமாக எடுத்து பார்த்துக்கணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகரராசி என்பவர்களே, அப்பப்போ சில தடங்கல்கள் இருக்கும், அதை தாண்டி வந்துடும். என்னடா அது, நம்ம முன்னாடி போனால் கடிக்கிறது பின்னாடி போனால் உதைக்கிறதுங்கிற மாதிரி சில காரியத்தை யோசிச்சு யோசிச்சுருப்பேன். சில முடிவுக்கு வரும், சில வராமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி டிசிஷன் எடுக்கிறது? 2-3 நாள் தவிர்த்துக்கிறது நல்லது தானே. அப்படி ஒரு சில முடிவு எடுக்க முடியாத விஷயத்தை ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க, இல்லை அந்த காரியத்தை உடனே பண்ணிவிடணும். ஏன்னா அதில் ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி புஸ்தகத்தை படிக்கிறது, நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிறது, குழந்தைகளுடைய படிப்பு வேலை திருமணம் போன்ற விஷயத்தை எடுத்து அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கிறது அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். எதிர்பாராத நபர் உங்ககிட்ட பேசுவான். காரியம்னா இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு.
கும்பராசி என்பர்களே இன்னைக்கு விடாத ஒரு காரியத்தை அனுகூல்யத்தை பிறருக்குன்னா சட்டுன்னு சொல்லி உங்களுக்குன்னு யோசிக்கும் போது யோசிப்பேன் அப்படி யோசிச்சு யோசிச்சு கொலாபரேஷன் ஆகும் கவலைப்பட வேண்டாம் நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டானதாக இருக்கும் அந்த விஷயத்தில் கொலாப்ஸ் ஆகாமல் இறைவனுடைய அனுகிரகத்தில் உட்காந்து நிதானமாக தியானம் பண்ணோம்னா அனுகூல்யத்தை தரும் குறிப்பாக பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்பு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு மாறுறது சில நபர்கள் நமக்கு ஒத்து பேசுவா சில நபர் ஒத்து பேச மாட்டேன் என்னடா அது இவ்வளோ இறங்கி பண்ணாலும் அவளுடைய கேரக்டர் இப்படி காமிக்கிறாளேன்னு யோசனை இன்றைய தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்தோம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பவர்களே யாராவது ஏதாவது சொல்லிட்டா போதும் அதைவே நினைச்சிருப்பேன் பேசும்போது ரொம்ப யோசிப்பேன் என்னடா உலகம் இந்த மனுஷன் பிறக்கிறோம் இறக்குறோம் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துவேன் பெற்ற தாய் தந்தையில பார்ப்பேன் அதே சமயத்தில் யாராவது கோச்சுண்டா அப்படின்னு சொன்னால் சமாதானப்படுத்துவேன் அவளுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும் சாப்பிடுவேன் யார்கிட்ட பேசணும் இவாட்ட பேசப்படாது நான் நம்மளை பின்னாடி பேசிவிட்டா அப்படிங்கிருந்தாலும் அவட்ட நல்லா பேசுவேன் யதார்த்தமான குணங்கள் இந்த யதார்த்தமான குணங்கள் சில நேரம் பாசிட்டிவாக வரும் சில நேரம் நெகட்டிவாக வரும் பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் யார்ட்டையும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டானது துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சொந்த வீடு அதே மாதிரி தொழில் நன்னா வர்றதுக்காண்டான திருப்பதிகம் பார்க்க போகிறோம் திருஞான சம்பந்தரால் அருளப்பட்ட மூன்றாம் திருமுறையில் 19வது தேவார திருப்பதிகம் தான் ரொம்ப விசேஷம் நீங்கள் தேவாரத்தை வாங்கி இந்த புஸ்தகத்தை வீட்டில் வச்சுட்டு படிக்கிறதும் இல்லைன்னா அதை நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது தொழிலில் நன்னா வர்றதுக்காகவும் சொந்த வீடு அமையறதுக்காகவும் உண்டான அற்புதமான திருப்பதிகம் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எரிதர அனல் கையில் ஏந்தி எல்லியில் நரிதிரி காணிடை நாட்டம் ஆடுவர் அரிசிலம் பொறுபுணல் அம்பர் மாநகர் குரிசில் செங்கண்ணவன் கோயில் சேர்வாரே நம்ம நிறைய கோயிலில் ஓதுவார் பாடிக்கிட்டுருப்போம் இந்த அற்புதமான இந்த திருப்பதிகத்தை வாசிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் வீடு அமைய சொந்த வீடு அமைய அதே மாதிரி தொழிலில் சிறக்க திருஞான சம்பந்தம் அருளிய இந்த திருப்பதிகம் விசேஷ திருப்பதிகம் உமாமகேஸ்வரரை வச்சுட்டு அம்மையப்பரை வச்சுட்டு இந்த திருப்பதிகத்தை அழகாக நீங்கள் பாடினீங்கன்னா உன்னதமான பலன்கள் கொடுக்கும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா நன்றி